கச்சாடும் தட்டுப்பாடு தட்டுப்பாடு இங்கே இல்லையா கச்சாடுறோம். எனக்கு தான் இதில் கொஞ்சம் வித்தா கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய மாதிரி இருக்கு. நானும் அண்ணாவோட சேர்ந்து வியாபாரம் செய்ய தான் போகிறேன். வியாபாரம் எங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச இடங்களுக்கு நாங்கள் நன்றி இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். இந்த கங்கை நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரத்துத்துறை இல்லை வஸ்திப்போ மருதடி வஸ்திப்போ கிட்ட நிற்கிறோம். இன்றைக்கே நீங்கள் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கச்சான்காரன் நான் அந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அவர் நேற்றுக்கு எனக்கு சொல்லியிருந்தேன், தம்பி நீங்கள் இந்த கச்சான் வாங்கி என்னால் இப்போ செய்யலாம் கிட காரணம் என்னென்னு சொன்னால் கச்சான் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, இன்னும் எங்கேயாச்சும் எடுத்து தர சொல்லி அப்போ நானும் ரெண்டு மூணு இடத்துல கேட்டு பார்த்தேன். கச்சான் ஒருவுமே இல்லை. இப்போ வேறு இடத்துல சொல்லியிருக்கிறேன், நம்ம வரும்போது கச்சானுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்க சொன்னாங்க இப்போ ஒரு நாலஞ்சு நாள் பொறுமோ நான் உங்களுக்கு கொண்டுந்தாருன்னு சொல்லி. அப்போ அதான் பார்த்தேன் இப்போ வேறு என்ன என்ன செய்ய போகிறீங்கன்னா இப்போ தனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தனக்கு ஒன்றுமே விளங்கவில்லைன்னு சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ நான் என்ன நீங்கள் வந்து இப்போ சோழன் ஏதாச்சும் விற்கக்கூடிய மாதிரி சோழன் ஏன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் நியூயார் மட்டும் கருத்து டவுனில் வந்து ஞாபகம் சன்னம் வந்து போய்கொண்டே இருப்பாங்க. அப்போ சோழன் வந்து விற்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று போடுவோம்னு சொன்னேன். அவர் சொன்னார் இப்போ சோழனோட சேர்த்து இருக்கிற கொஞ்சம் கச்சானையும் சேர்த்து மற்ற அந்த பினாட்டுக்கள் எல்லாத்தையும் விற்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு நல்ல ஒரு இடமாக பார்த்தேன். ஓகே, அந்த மருதடியை கிட்ட தான் அவர் செய்திருக்கிறேன். மருதடியை கிட்ட செய்திருக்கிறார். ஆனால் அது மட்டும் இல்லை, நான் வந்து பார்த்தேன்னா இதில் உண்மையிலேயே நல்ல மாதிரி அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் போய்கொண்டிருக்கிற ஆளுக்கு. இப்போ நாங்கள் அதைத்தான் அவருடைய காய்ச்சி பார்க்க அப்புறம் பாங்க வீடியோக்களை பார்க்கலாம். கொஞ்சம் முன்னுக்குவாங்க ஏன்னு சொன்னா நாங்கள் மெக்கடிக்கல தானே, அதனடியால் நான் கதைக்கிற கதை விளங்காது. என்னென்ன முதல் இருந்ததோட இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லா போய் கொண்டு தொழிலாக கட்டணம் செய்யக்கூடியதாக இருக்குது. நீங்கள் செஞ்ச உதவியால் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ சோழன் இப்போ என்ன விலை போகுது? சோழன் இன்றைக்கு அங்கே 90 ரூபா போடுறாங்க. இல்லை இல்லை அது வேணாம், நாங்கள் இன்றைக்கு நீங்கள் விற்கிறவையில் பச்சை சோழன் 100 ரூபா, அவிச்சல சோழன் 120 ரூபா. எது கூடுதலாக போய் கொண்டு அதில் ரெண்டு பார்த்ததுக்குல வரவங்க எல்லாரும் சோழன் தானே வாங்கி கொண்டிருக்கிறாங்க. வாங்குறாங்க சிலது வேண்டது 100 ரூபாய்க்கே வேண்டிட்டு போகுது. அவிச்சதை 100 ரூபா அது கொண்டே வீட்டை ஒரு சோழனை வாங்கி கொண்டே அவிச்சு கொண்டு நிற்கலான்னு போல வந்து 100 ரூபாயா நீ இப்படி பார்க்குறீங்கன்றாங்க. நீ அவங்களுக்கு விளங்குதுல இது கஷ்டத்தை உறவு மூட்டி அடுப்பு மூட்டி நீ அங்கே சட்டி வச்சு அவிச்சு கொண்டு போக வேண்டியிருக்காங்க. இதில் அவிச்சதை வாங்கி கொண்டு போகலாம் ஒன்று வாங்கி கொண்டு போயிட்டு சில பேர் பச்சை வாங்கி கச்சான் ரெண்டும் சமமாதான். எனக்கு கச்சான் கொஞ்சம் தட்டுப்பாடு தெரியும் தானே. சொன்னா கொஞ்சம் கச்சான அவிச்சு கொண்டு வந்திருக்கேன் சொல்றாங்க. பச்ச கச்சான வறுத்து கொண்டு வந்திருக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே பார்த்தா கொஞ்சமா இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் விலைவாசி கூட கச்சான் விலையாவும் இருக்குது, அதோட சேர்த்து கச்சானும் தட்டுப்பாடு தட்டுப்பாடு இங்கே இல்லை கச்சான் கச்சான் ஒட்டி சுட்டான் முல்லைத்தீவுலாம் இந்த கச்சான் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் அண்ணன் சொல்லியிருந்தவர் நான் இப்போ ஒரு முறை சொல்லியிருந்தேன் வரும் உங்களுக்கு கச்சான் அடுத்தாரன் கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க சொல்கிறாங்க கச்சான் விற்கிறவங்களும் சொல்கிறாங்க கச்சான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வேண்டு வேண்டவே என்னன்னே கொஞ்சம் கச்சான் அது கச்சான்ல பொறுமதி விலை கூடிட்டு நான் உங்களுக்கு அன்றைக்கு வாங்கிட்டு கச்சான் எப்படி அது பிரச்சனை நல்லா கச்சான் நல்லா கச்சான் அப்படி முருகண்டி கச்சான் முருகண்டி கச்சான் அப்படி இருந்தது முருகண்டி கச்சான் மாதிரி இருந்ததா. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பினாட்டு இந்த பினாட்டு பாருங்க இந்த பினாட்டை கூடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கொண்டிருக்கேன். இந்த பினாட்டு விலை 300 ரூபா பாருங்க. இன்னும் சின்ன ஒரு பீஸ் ஒன்று 300 ரூபா அதாவது இதை நீங்களும் என்ன செய்யறீங்க? இல்லை இல்லை ஒரு ஐயா படம் போடுறாரு இதில் 10 ரூபா தான் இருக்கு. இந்த 300 ரூபாக்கு இந்த பினாட்டை விற்றா இந்த அண்ணாக்கு வந்து இதில் கிடைக்கிற வருமானம் 10 ரூபா தான் இதில் வந்து கிடைக்கும் மேம். இந்த அண்ணாக்கு வந்து 10 ரூபா அதே மாதிரி இந்த இடத்துல தான் பாருங்க சோழன் உடையில கொண்டு அடுப்பு மூட்டி எல்லாம் செய்தோம்னு நினைக்கிறேன். இந்த சோழனையும் நேற்று இந்த அண்ணன் காசு கொடுத்தாரு அது நேற்று இந்த காசை கொடுத்தாரு அது தான் இன்றைக்கு இந்த சோழனையும் அவிச்சு விற்கிறோம். எனக்கு தான் இதில் கொஞ்சம் விற்றா கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கச்சா மட்டும் செஞ்சு காணாயுது எனக்கு கச்சான் தட்டுப்பாடு. இப்போ நேற்று 25000 காசு கொடுத்தாரு அது நின்று தான் இன்றைய பேர் சோழம் கொஞ்சம் எடுத்து கொண்டாந்து இதில் முன்னேற்றமாக வரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா முதல் கொஞ்சம் எடுக்கக்கூடியதாக இருக்குது. பட் இதில் வந்து கொஞ்சம் பப்ளிக் கூடுதலாக இருக்குது நல்ல ஒரு இடம். அப்படி பாருங்கள் இந்த இடத்த திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல
இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே போக்குவரத்து சனம் கொஞ்சம் கூடுது. என்ன சொன்னா டவுனு பக்கத்துல வசிப்போ இதுல வந்து எல்லாருமே கூடுதலா வந்து நிப்பாங்க. நின்று பக்கத்துல ஒரு மரக்காலை இருக்கா, இல்ல கதிரியல் மேசியல் விற்கிறாரு, இப்ப விற்கிற இடத்துல வந்து சோழன் கொஞ்சம் வாய கொண்டு போகணும்ன்றதான் தோணும். அதை விட இந்த இடத்துல இறங்கிச்சின சொன்னா சோழன் வாங்கணும், இறங்கினா கச்சானை வாங்கி கொண்டு போவீங்க. அப்படிதான் அப்படிதான் செஞ்சுக்கொண்டிருக்கோம். பெஸ்ட்ல இங்கே கச்சா மாதிரி தான் நான் செஞ்சேன். அது சின்ன ஒரு ஐடியாவில தான் நீங்க கொடுத்த முதல் 25,000 தான் இதில் போட்டு நான் செஞ்சு கொண்டிருக்கேன். கண்டிப்பாக அதோட மட்டும் இல்லாமல் வேறோட அண்ணாக்கு வந்து துணையாக இப்போ வந்து ரெண்டு மகனாக மூத்தவர் தான் அவர். அவர் என்ன மூத்தவர் அஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூத்தவர் அங்கே அதில் நிற்கிறார். மற்றது ரெண்டாவது ரெண்டாவது வே ரெண்டு பேரும் தான் அண்ணாக்கு வந்து இதில் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு நிற்கிறேன். லீவ் சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க நின்று லீவு தானே. மற்றது இது மட்டும் இல்லாமல் அண்ணாவே நான் வந்து ஒரு பெரிய ஒரு நிலைக்கு ஆகணும்னு தான் நின்று நோக்கம் உண்மையிலேயே. என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறோடைய அந்த அண்ணாக்கு வந்து நாலு பிள்ளைகள் இருக்குது. அந்த நாலு பிள்ளைகளும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு ஆக்கணும், நல்ல ஒரு இடத்துல கொண்டு அண்ணா சேர்த்து நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை நான் செய்து கொடுக்கணும். இது வந்து வரும் ஒரு சாம்பிள், ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இது. இது வந்து அண்ணாஜில் வந்து நின்று பார்த்துன்னா என்னடா இதில் இப்படி வரமாண்டா. நான் நின்று பார்த்தேன், சட்டப்படி வியாபாரம் நடந்துருக்குது. நானும் அண்ணாவோட சேர்ந்து வியாபாரம் செய்தான் போகிறேன். வியாபாரம் அவர் அவச்சு சோழன் ஒன்று இருக்காண்ணா, அதுக்கு தம்பி சோழன் ஒரு சோழன் ஒன்று எடுத்தாங்க. அவிச்ச சோழன் என்ன விலைக்கு விற்கிறீங்க? 120 ரூபா. 120 ரூபா. சில பேர் வந்து 100 ரூபாய்க்கு வேண்டுங்க. ஏன்னா இந்த மூடு 100 ரூபாய்க்கு விற்ற காலம் ஒன்று, 100 ரூபாய்க்கு விற்ற காலம் முடிஞ்சிச்சு. அது அப்படிதான் எதுவும் சொல்லி கொண்டு போகிறாங்க. மூன்று சோழன் 100 ரூபாக்கு விற்று தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோழன் 100 ரூபாக்கு வாங்கி கொண்டு போக போக வேண்டியா இருக்குன்னு சொல்லி 120 ரூபாண்டே பச்சை 100 ரூபா, அவிச்சா 120 ரூபா. அதுவும் இல்லாமல் சில பேர் வாங்குற மாதிரி வந்துட்டு விட்டுட்டு போயிடுங்க விலையில கேட்டேன்னு சொன்னால் அவையில் இந்த இடத்துல சில விலையாக இருக்கு மட்டும் நினைப்பினம். ஆனால் விலை இல்லை, உண்மைக்குமே விலை இல்லை. இது பண்ணுறாங்க அவிச்சு யாழ்ப்பாணத்துலேருந்து கொண்டாடுறதுக்காண்டே பஸ்ஸுக்கும் ஒரு மூட்டைக்கு 200 ரூபா, ஒரு மூட்டைக்கு 200 ரூபா. அப்போ ஒரு ஆளுக்கு கூலி பெய்வார 200 ரூபா இருந்தால் 400. அப்போ மூன்று மூட்டை கொண்டுட்டு வந்தோம்னா அதுக்கும் திரும்ப காட்டும். ஒரு மூட்டை சோழன் கொண்டு வரக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் காசு மட்டும் 200 ரூபா வருதா. அப்போ எங்கள் மூன்று மூட்டை சோழன் கொண்டதுக்கு மூணு மூட்டை சோழனுக்குமே 600 ரூபா வந்துருக்கு. அவர் எங்கால போய் வர பஸ் காசு இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். மற்ற அதே மட்டும் இல்லாமல் விறகும் பேர் எடுக்கிறத விறகு வந்து பாருங்க இந்த விறகு எவ்வளவு இந்த விறகு அவங்களுக்கு ஒரு இந்த விறகு நாளைக்கு மீசி எடுத்து என்ன மாதிரி கொண்டு தொழிலை செய்யக்கூடிய மாதிரி இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு செய்வோம். ஆனால் நிரந்தரமான ஒரு இடம் ஒன்று வேணும் அண்ணாக்கா. நான் நிரந்தரமாக நான் சொன்னேன், கல்வி சமூகத்தி பள்ளிக்கூடத்து சேரேசனார அவங்களோட காணி ஒன்று இருக்கு, வீடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அண்ணா வந்து நான் கேட்டிருந்தேன் வேறு இடத்துல கொண்டு தொழிலை செய்யறதுக்கு இல்லாமல் வேறு இடத்துல ஒரு வீடு எடுத்து தரேன். அதில் இப்போ இருப்போம் இடத்துல கேட்டேன்னா வீட்டு ஸ்கூல் மாற்றிடலாத ஒரு காரணத்தால் இப்போ வேறு இடத்துல வீடு ஒன்று எடுத்துட்டோம். எடுத்துட்டு நல்ல இடம் நாங்கள் அந்த வீடு திருத்தி போட்டு எங்களுக்கு ஜனவரியோட தரேன். நல்ல வீடு உண்டாது, 5,000 ரூபா தான் வாடகை தரேன். அதில் எடுத்து நல்ல ஒரு இடம், அது மட்டும் இல்லாத இடமும் நல்லது. அந்த இடத்துலாம் கொண்டு போய் அண்ணாக்களை எடுத்து போட்டு தொழிலையும் வந்து எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அண்ணாண்ட ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுவேன். நிச்சயமாக அண்ணா மட்டும் பெரிய ஒரு லெவலுக்கு வருவார். என்னண்ணா வேறு என்னது செய்கிறது, நீங்கள் உதவி செய்கிறது தான் நாங்கள் முன்னுக்கு வரக்கூடியாரு. இப்போ இந்த இடத்துல நாளைக்கு செய்கிறதா இருந்தால் நாங்கள் ஒரு மேசை ஒன்று வாங்கி போடு செய்வோம். இப்போ உங்களுக்கு வித்து முடியுதா இல்லாட்டி இல்லை வித்து முடியும், ஏன்னா கணக்க சோழன் எடுக்க இல்லை கிடைக்கிறது. அப்போ நாங்கள் மேசை சோழன் தான் எடுத்தது. அப்போ மேசையை வந்து அப்போ நாங்கள் நாளைக்கு வாங்குவோம். நாளைக்கு இல்லை இன்றைக்கு பின்னேரம் வாங்குவோம். பின்னேரம் வாங்கினா உங்களுக்கு வசதியாக இருக்குது, மேலே வச்சு எல்லாத்தையும் காட்டுறதுக்கு. என்ன பாருங்கன்னு சொன்னால் இதை பாருங்க சோழன் வந்து தம்பி தான் கொடுத்து கொண்டிருக்கு பாருங்க. அவிச்சு இதுக்கு என்ன உப்பு போட்டு அவிக்கல, உப்பு அந்த பக்கெட்டுக்கு வச்சிருக்கோம். உப்பு போட்டு அவியாது, இதில் அவிச்சு இதுக்கு எடுத்து போடுறேன். இந்த டாசருக்கு உப்பு தண்ணியில் தோச்சு
பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் சோழனோட முறிஞ்சு சின்னனா வந்துட்டு சோழன் இந்த அன்னைக்கு வந்து ஜாவரம் கூடுதலா நடந்துட்டு வீடியோ நிப்பாட்டி இருந்தாங்க. நல்ல ஒரு அவமாத்தான் போய்கொண்டு வேகமா போய்கொண்டிருக்கு ஜாவரம். என்ன அப்படி போய்கொண்டு இது என்னண்ணா பச்சை அவிக்கிற இல்ல என்ன கோதோட அவிக்கிற இல்ல என்ன காலி தான் அவிக்கிறது என்ன இருக்கும். இது முடிஞ்சது, நாங்கள் போகிறோம். அண்ணாண்ட எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் இது வந்து சத்தமாக இருக்கிறபடியால் அண்ணா ஏதாச்சும் சொல்ல விடுமன்றிருந்தாருன்னு சொன்னால் நாங்கள் அதனால் ஒரு நிமிஷம் வந்து தனிப்பட்ட இதில் நீங்கள் சொல்ல விடுமன்றதான் சொல்லுவாங்க. நிச்சயமாக எங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச இடங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த அண்ணன் இந்த தம்பி வீடாக நிச்சயம் இந்த 25,000 கொடுத்து எங்களை இந்த வீதிக்கு கொண்டாந்து இந்த தொழிலை செஞ்சு எங்களை அவர் இன்னும் இதை பெருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. எங்களை திருவெல்லமாக இருந்தாலும் பெருத்துறையாக எங்களை மாற்றணும்னு தான் அவரோட எண்ணத்தில் செஞ்சு கொண்டுருக்காரு. இது நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பும் இதாக தான் அவங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்னும் போய்கொண்டிருக்கேன்னு சொல்லி இப்போது எல்லாமே சந்தோஷம். எனக்கு இது பார்த்ததெல்லாம் சந்தோஷமாக தான் உண்மைக்குமே போய்கொண்டு சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இருந்ததோடு இப்போ எங்களுக்கு வேறு எங்களை சந்தித்து இந்த உதவிகள் செஞ்சு சொல்லி நிச்சயம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிலைமை நார்மலாக எடுத்து சொல்லியிருப்பேன். வேலைக்கு பெரிய அளவுக்கு மாறின மாதிரி இருக்குது. ஆனால் இது இல்லாமல் நான் பெரிய அளவுக்கு என்ன பெரிய அளவுக்கு மாற்றணும்னு எங்களுக்கு இது சின்ன ஒரு இதை செஞ்சாலும் பெரிய ஒரு உதவி செஞ்ச மாதிரி தானே எங்களுக்கு பெரிய அளவுக்கு தான் எனக்கு இதில் மாற்றணும்னு இருக்கிறேன். ஆனால் இது கூட கஷ்டமான வேலையில் தான் அங்கே போய் இதில் எடுத்து கொண்டது என்ன சொன்னால் தனியாக கண்ணாக கட்டு இல்லாமல் உங்களுக்கு தெரிய முடியாது. 4 மணி பஸ்ஸுக்கு போகணும் பண்ணேன். போனால் தான் இங்கே எடுத்துக்கிட்டு 7 மணி 8 மணிக்கு இங்கே வந்துடுறேன். 2 ஆம்பளை பிள்ளைகள் கூட இருக்கிறபடியால் இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறபடியால் உண்மையிலேயே பரவாயில்லை. ஓகே என்ன சந்தோஷம். இது வந்து உங்களை யாரும் இன்னும் மேலும் 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 வளர்ச்சி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேலாக வரேன். மற்ற நாளைக்கு அந்த உங்களுக்கு தேவையான அந்த மேசி அதையும் நாளைக்கு நாங்கள் வாங்கி விடுவோம் வாங்கிட்டு இப்போ இதில் வந்து சரி ஏண்டா எங்களுக்கு நாங்கள் அடுத்த கட்டம் கொண்டு செய்ய எங்களுக்கு தேவைதானே. இப்போ இந்த மேசிய நாளைக்கு நான் இந்த கருத்துக்கள் எப்படி இருந்தான்னு சொல்லி எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எங்களோட சேனலுக்கார் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் முதல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்துன்றிருக்கும். அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த ஒரு படி வளர்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு முயற்சியாக இருக்கும். இதோடு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி. இன்னொரு வீடியோட சந்திப்போம். பாய்.